பீட்சான்னு ஒரு படம் நான் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் நல்ல த்ரில்லர்லாம் சொன்னப்போ எங்கள் அப்பா வந்து என்ன சினிமா கூப்பிட்டு சொன்னார், அந்த நாளும் ஒரு படம் இருக்காது பாரு நீ என்னதான் கிழிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு வந்து இது கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தார்னா நம்ப முடியாதுனால. பட் திஸ் மேன் 50 இயர்ஸ் பேக் 40 இயர்ஸ் பேக், ஹவு கேன் யூ திங்க் லைக் தட்? தட் இஸ் த ஜீனியஸ் ஆஃப் திஸ் மேன். நான் எப்படி என் ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிச்சு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சேன்னா, அதே மாதிரி அவர் அந்த இளவரசர்கள் முகல் இளவரசர்கள் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் கைதின்ற ஒரு படம் வந்து அவர் கிடச்சிருக்கு. நான் சினிமாவுக்கு வர ஒரு மெயின் காரணமாக இருந்தவர் எஸ்பி. நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து நைட் சினிமா பார்க்குறாங்க, சினிமா மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ தான் தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அந்த ராமனுக்கு ஞாபகம் இருக்காது தெரில, ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குரசாவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்து தூரக்கு எங்கேயோ தேட்டரில், அவர் அன்றைக்கி போகல. ஸோ ரெண்டு டிக்கெட் இருந்தது, ரெண்டு படம். ஸோ எங்ககிட்ட கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அது காலேஜ் மட்டும் அடிச்சுட்டு போகலாம் வர, அவரே பெர்மிஷன் கொடுத்துட்டு. அப்போ சொன்னார் வந்து நான் இதை பார்த்துட்டு ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட், அந்த நாள் பண்ணேன், நீங்கள் ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வாங்க, லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சார். அங்கே போனால் ரெட் பியர்ட்னு ஒரு படம், ரோஷமான்னு ஒரு படம். இதுதான் நான் எனக்கு வந்து முதல் முறை ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு. அதுவும் வந்து என்னை இன்னி வரைக்கும் பாதிக்கிற ஒரு சினிமா ரோஷமா. அது இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோகமாக இருந்தது வந்து காதலாக மாறிட்டுன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அப்படி தான். அது தட் வாஸ் த மூமெண்ட் வேர் ஐ திங்க் யூனோ சினிமா பிகேம் எ பார்ட் ஆஃப் வாட் ஐ தாட். அவர் பண்ணாத ஒரு படம் இருந்தது, அவர் பண்ணணும்னு நினச்சி அதை பற்றி பேசி அது நடக்காமல் போன ஒரு, நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறோன்னு நினைக்கிறேன், நானும் ராமனும். அப்போ ராமன் வந்து சொன்னார் வந்து அப்பா வந்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்பி கிரியேஷன் ரொம்ப நாளாக பண்ணல, இப்போ வந்து திருப்பி ஒரு படம் பண்ணோன்னு ஒரு ஒரு தாட். அண்ட் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸ்கிரிப்டு. ஸோ படம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் வந்து கமல்ஹாசன் வச்சுன்னு எடுக்க போகிறார் அப்படின்னு. அப்போ தான் கமல்ஹாசன் வந்து அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி படம் ஆரம்பித்த டைம். And we were so excited, such a promising hero, ஒரு fantastic actor, and அவர் கூட எஸ்பி பண்ண போகிறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இதில் நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நம்ம தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்போ வந்து அதோட கதை வந்து எஸ் ராமன் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் தி ஸ்டோரி, but I remember the story very well because it's amazing how that man could think of making a film like that. Romba simple ah solren adu vandu avar enna edukkanum nenchaarna oru aalu oru young man beach la night la thaniya ukkandirukkaru kadala paathukittu and somewhere wind brings a piece of a rag of a paper. ஸோ அது சும்மா உட்காந்துருக்கேன், நாளே அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறேன். பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி சம் நியூஸ் ஆர் தேர், ஹீ இஸ் ரீடிங் அவுட் அலவுட். இந்த மாதிரி லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது, லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு இருக்கார்ல, அந்த மாதிரி இந்த சைடு திருப்புறாரு, இங்கே ஒரு ட்ரமேட்டிக் நியூஸ், இங்கே ஒரு கொலை நடந்திருக்குன்னு ஒன்று, இன்னொரு இடத்துல திருட்டு போயிருக்கு, இந்த மாதிரி வேரியஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட்ஸ் கரெக்ட்லி, பட் இந்த மாதிரி வேரியஸ் இன்சிடென்ட்ஸ். ஸோ அதை படிச்சுட்டு பார்த்து கடைசியில் பார்த்தா வந்து சேஸ் இட் லுக்ஸ் அட் த டேட் அண்ட் சேஸ் டேட்டு தப்பாக இருக்குது இது வந்து, ஆனால் டேட் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் இருக்கிற டேட்டில் இருக்குது. ஸோ அது விட்டுறாரு அது. அண்ட் ஃபிலிம் கண்டினியூஸ் த நெக்ஸ்ட் டே வென் ஹி கம்ஸ் த்ரூ த திங் ஹி ஃபைண்ட்ஸ் த லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி கூட்டம் இருக்கு, யாரோ ஒரு ஆள் வந்து செத்துட்டான். அண்ட் தென் ஹி சீஸ் த செகண்ட் இன்சிடெண்ட் ஹேப்பனிங் அண்ட் ஹி ரியலைசஸ் தட் ஹி ஹஸ் சீன் the future paper and he has to, the rest of the film is how he tries to convince people that this is going to happen, that future is going to come, and how he has to, you know, change what is meant to be. This was made, this was what he thought of in 1970s, 73 74. இன்னைக்கு வந்து இது கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தார்னா நம்ப முடியாதுனால. But this man, 50 years back, 40 years back, how can he think like that?
That is the genius of this man, that he is so far ahead that he, I mean, there's no words to it. I still can't forget that story. I still wish somebody will make it and I can watch it. Though I can even work as an assistant director in that film. Mani sir, in the function of the Kupudabo, I was like, actually felt nervous, first of all. எப்படி பேச போகிறோம் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி பேச போகிறோம் அது ஒரு லெஜெண்டை பற்றி பேச போகிறோம் ஸோ ஏன் என்னை கூப்பிட்டாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் திஸ் அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் என்னதான் பண்ண போகிறோம்னு பேசினப்போ ஐ திங்க் ஐ எம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஜென்ரேஷன் தட் இஸ் ஹவு இக்னரண்ட் வி ஆர் அபவுட் அ லெஜெண்ட் ஐ மீன் ஹவு இக்னரண்ட் வி ஆர் அபவுட் அ லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர் லெஜெண்டரி பர்சனாலிட்டி அதுக்கு ஒரு அடையாளம் நான் ஸோ அதுக்கு தான் ஐ திங்க் மனுஷர் வந்து இந்த மேலே நிப்பாட்டணும்னு நினச்சார்னு நினைக்கிறேன் வெரி ட்ரூ ஏன்னா இந்த ப்ராசஸ் பிகாஸ் பொம்மைன்னு ஒரு படம் நான் முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் பீட்ஸான்னு ஒரு படம் நான் எடுத்ததுக்கப்புறமேட்டு எல்லோரும் நல்ல த்ரில்லர்லாம் சொன்னப்போ எங்கள் அப்பா வந்து என்ன சினிமா கூப்பிட்டு சொன்னார் அந்த நாள் படம் இருக்காது பாரு நீ என்னதை கிழிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பா அந்த நாள் பார்த்தேன் ரெண்டு படம் தான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு நாலு நாளில் ஆஃப்டர் வி சேட் டுகெதர் டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறோன்னு இருக்கேன் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் எஸ் பாலச்சந்தர் சார் அண்ட் வாட் ஐ சி இன் ஐ மீன் அதை பற்றி எல்லாருமே நிறைய பேர் பேசியாச்சு அவரோட படங்கள் அவரோட டேலண்ட் அண்ட் த வே பட் வாட் ஐ சி ஹிம் இன் இஸ் ஒரு ஆட்டிடியூட் ஐ மீன் த ஆட்டிடியூட் ஐ மீன் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ கல்ட் கேரக்டர் ஐ மீன் அவரை வச்சு டாக்குமெண்ட்ரிலாம் எடுக்க வேணாம் ஒரு படம் எடுக்கலாம் ஒரு அவர் கேரக்டரை ஹீரோவை வச்சு ஒரு ஒரு படம் எடுத்தோம்னா அப்படி ஒரு மாஸ் பில்டப்போட இன்ட்ரடக்ஷன் வச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது ஒரு படமாகவே எடுக்கக்கூடிய அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் தான் ஐ சி எஸ் அ ஹைலைட் ஆஃப் தட் கேரக்டர் அதாவது என்னன்னா மல்டி டேலண்டட் அண்ட் அதில் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா கை ஐ மீன் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் பட் வந்து எதை வந்து எந்த இடத்துல எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் எதை எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு அதாவது வந்து ஓகே ஹி ஆக்டட் இன் ஒன் ஃபிலிம் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஹீ ஜஸ்ட் டுக் அ பிரேக் ஆஃப் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஸோ தட் ஹி வாண்ட் டு கோ அண்ட் ஸ்டடி ஐ மீன் ஒரு படத்தில் பெருசாக நடிச்சதுக்கப்புறம் அந்த நீ கம்ஸ் அண்ட் டிரெக்ட்ஸ் மேக்ஸ் எக்ஸ்ட்ராடனரி கிளாசிக் ஃபிலிம்ஸ் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஹி ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ் அண்ட் தென் ஹி கோஸ் டு மியூசிக் அதை வீணா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஒரு விஷயமே ஐ திங்க் மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு துரதிருஷ்டம் தான் ஒரு 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 இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஹீ ஜஸ்ட் குவிட் ஃபிலிம்ஸ்ன்றதே ஒரு துரதிருஷ்டமான விஷயம் தான் பட் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்குறேன்னா எவனுக்கு ஒருத்தருக்கு வந்து வேர் ஹீ நோஸ் வேர் ஐ ஷுட் எக்ஸிட் அப்படின்னு தெரிஞ்சாலே அவர் பெரியால் ஸோ ஐ திங்க் ஹீ நோஸ் வேர் டு எக்ஸிட் அதாவது அந்த புக்கில் ஒரு ஒரு வாசகம் படித்தேன் எனக்குள்ளே இருக்கிற அந்த நடிகனையும் இசையமைப்பாளரையும் டேரக்டரையும் கொன்னா தான் எனக்குள்ளே இருக்க அந்த வீணைன்ற ஒரு கலைஞர் வெளில வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒன்று இருக்குன்னா ஐ மீன் ஹீஸ் அ லெஜெண்டரி திங் அண்ட் புதுமை ஐ மீன் எல்லாமே புதுசு அவர் பண்ணது எல்லாமே புதுசாக ஐ மீன் அந்த புக்கில் வந்து அவர் ராமன் சாருக்கு எழுதின லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஓவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பார் கான்சன்ட்ரிங் சர்க்கிள்ஸில் எழுதியிருப்பார் இதெல்லாம் பண்ணியிருப்பார் ஸோ இதில் படித்தப்போ வந்து இப்போ நான் வந்து யார்ட்டையும் ஒர்க் பண்ணல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தேன் ஸோ ஒரு நாள் முன்னாடி ஏதோ ஒரு நம்ம தமிழில் வந்து யார் ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பான்னு பார்த்தா அதுவும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியல ஃபேக்ட் கூட தப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த புக்கு படிச்சிருந்து பார்க்கும்போது பார்த்தா இவர் தான் எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஏன்னா ஒரு புக்கில் படித்தப்போ ஒரு இன்சிடென்ட்ல வந்து என்னென்னா ஃபார் யார் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து பார்க்கும்போது வந்து அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் வந்து ஐ மீன் ஏவிஎம் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறது வெளில நிற்கிறாங்க ஸோ பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனாக வந்து வாட் யூ வில் டூ இஸ் வி வில் ஷூட் அ ஃபில்ம் அ டே அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் ஸோ அதர் பீப்புள் ஆல்சோ கேன் கம் அண்ட் வாட்ச்னு சொல்லிட்டு சாரும் இன்னொருத்தரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஃபஸ்ட் தமிழ் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அதே மாதிரி இப்போ நான் எப்படி என் ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிச்சு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சேன்னா அதே மாதிரி அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐ திங்க் சம் இளவரசர்கள் முகல் இளவரசர்கள் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சு தான் கைதின்ற ஒரு படம் வந்து அவர் கிடச்சிருக்கு ஸோ ஐ திங்க் இந்த தமிழ் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலே ஷார்ட் ஃபிலிம் வச்சு ப்ரொடியூசர் பிடிச்ச ஃபஸ்ட் ஆளும் அவர் தான் ஐ சி ஹிம் அஸ் அ கல் ஃபிகர் ஹிம் செல்ஃப் அண்ட் அஸ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் அஸ் அ பர்சனாலிட்டி அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது சார் அவர் என்ன ஹைட் இருப்பார் அப்படின்னாங்க ஸோ எல்லாருமே ஒரு காமனாக ஒரு பதில் சொன்னாங்க அவர் அவ்வளோ ஹைட்டு கிடையாது ஆனால் ஹைட்டாக தெரிவார் அப்படின்னாங்க அவ்வளோ ஹைட் கிடையாது பட் ஆனால் ஹைட்டாக தெரிவார்னு சாரோட பையன் எல்லாருமே சொன்னாங்க பட் அவரோட லைஃப் பார்க்கும்போது வந்து அவர் வந்து பயங்கரமான ஹைட்டில் இருக்கார் எங்களை மாதிரி ஜென்ரேஷன் ஒன்று அந்தளவுக்கு ஹைட்டை பார்க்கல ஸோ வி நீட் டு சி த்ரூ ஐ மீன் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இந்த ஃபங்க்ஷன் இருந்திருக்கு டெஃபினெட்லி ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சி மோர் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ரீட் மோர் அபவுட் ஹிம் அண்ட் ஐ திங்க் கமிங் ஜென்ரேஷன் ஷுட் லேர்ன் மோர் அபவுட் ஹிம் அபவுட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் அண்ட் கூடிய சீக்கிரம் அவரை வச்சு ஒரு செம்மையாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது தேங்க்யூ